விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருவதாக விவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. 4வது சுற்றில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 24,169 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருவதாக விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாமகவின் சி அன்புமணி 9,131 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தில் உள்ளதாக விவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா 1,403 வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்தில் உள்ளதாக விவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருவதாக விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலை. இது தொடர்பாக பேச எம்மோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் டி ராமகிருஷ்ணன். சார், வணக்கம். விக்கிரவாண்டி தேர்தலில் திமுக முன்னிலை பெற்றுள்ளது, அது குறித்து பேசலாம் சார். அதாவது முடிந்த பிறகு அவர்கள் ஒரு மொத்தமா பாத்தீங்கன்னா 62% இதே 1.95 லட்சம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். சோ இந்த முன்னணி அப்படியே தொடருமே ஆனால் அவர்கள் ஒரு 1.2 லட்சம் வாக்குகள் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். பாமக ஒரு 30%, ஓகே. சோ அந்த 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 ஒரு அந்த வித்தியாசம் இருக்கும். கிட்டத்தட்ட அவங்கள விட ஒரு 2 மடங்காக அவங்க ஒரு 60,000 லட்சம் வாங்குவாங்க அப்படிதான் எனக்கு தோன்றது. அந்த இந்த முன்னணி தொடருமையான பொழுது அப்படியே தொடரும்தான் வேட்பாளர் 1.2 லட்சம் வாக்குகளும் இதில் ஒரு 60,000 வாக்குகளும் வாங்கலாம் சார். தொடர்ந்து விக்கிரவாண்டி தேர்தலில் தற்போதுக்கு திமுக முன்னிலை பெற்று முன்னணி நிலவரங்கள் வெளியிடப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது சார். இது தொடர்பாக உங்க கருத்து என்னவோ அதை நீங்க பதிவு பண்ணலாம் சார். திமுக ஒரு 62% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். பாமக 30% வாங்கியிருக்காங்க. ஓகே, இந்த இந்த முன்னிலை இந்த வித்தியாசம் அப்படியே தொடருமையானால் திமுக ஒரு 1.2 லட்சம் வாக்குகளை பெறுவார்கள். பாமக ஒரு 60,000 வாக்குகள் சொச்சம் பெறுவாங்க. சோ இதுதான் நான் சொன்ன சாராம்சம். பட் 1.99 லட்சம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். சோ அதனால ஒரு 60,000 ஓட்டு வித்தியாசத்துல திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த இப்போ இருக்கிற அந்த நிலவரம் இருக்குல்ல, இதுவே தொடருமையானால். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருவதாக விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. 4வது சுற்றில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 24,169 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார். பாமகவின் சி அன்புமணி 9,131 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தில் உள்ளதாக விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா 1,403 வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்தில் உள்ளதாக விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. 15,038 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வகித்து வருகிறார். அண்மைச் செய்தி